வெல்கம் டு அவர் சேனல். செய்தி தெரியுமா? வாங்க கேட்கலாம். இன்னைக்கு நாம நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பல அரிய பொருட்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாதாள கரண்டி, இது வந்து கிணத்துல ஏதாவது பொருட்கள் விழுந்தால் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறது. படிகள், அளவு, நம்ம அரிசி, உளுந்து, பருப்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தின காப்படி, அரைப்படி, அரையரைக்கால் படி, நாளி, குறுணி அப்படிங்கக்கூடிய இந்த அளவைகள் எல்லாமே இதெல்லாம். அப்புறம் மரக்கால், அப்புறம் வந்து பறைன்னு சொல்லக்கூடியது, உரல் மேலே வச்சு இடிக்கக்கூடியது, அதாவது பொருட்கள்லாம் சிந்தாமல் இருக்கிறதுக்காக. அடுத்தது அரிவாள்மனை, திருவாமனை அப்படின்னு சொல்லுவாங்க, தேங்காய் திருவுறது இதெல்லாம். மண் குடுவை, அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது. மண் குதிர், இது வந்து அளவுக்கு அதிகமாக, அதாவது ஒரு வருஷத்துக்கான தானியங்கள் இந்த மாதிரி பொருட்களை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து சலடை, அரிசி, உளுந்து, பருப்பு, நிலக்கடலை இதில் இருக்கக்கூடிய தேவையில்லாததெல்லாம் சலிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பத்தாயம், இது வந்து தானியங்களை சேகரித்து வைக்கக்கூடியது தான். அடுத்தது திருகை அப்படின்னு சொல்கிறது, இது வந்து என்னென்னா கேப்ப மாவு, உளுந்த மாவு இதெல்லாம் அரைக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. அடுத்தது குச்சி கூடை, இது வந்து நம்ம அதிகமாக பார்த்தது தான். அடுத்தது விதை பெட்டி, அதுவும் வந்து மூங்கிலால் ஆனது தான். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தண்ணீர் சால், அதாவது தண்ணி ஊற்றுறதுக்காகவே தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது மர உரல், மர உரல் முழுசாக மரத்தால் ஆனது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து புளிக்குத்தி உலக்கை, அந்த புளிக்குத்திங்கிறது வந்து புளியில் இருக்கக்கூடிய விதை, ஓடு இதெல்லாம் நீக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது வந்து சொலவு, நம்ம தானியங்களெல்லாம் வந்து பொடைச்சி அதில் இருக்கிற தூசியர்களை எடுக்கிறது. அடுத்தது அம்மிக்கல், இதுதான் இப்போ ஓரளவுக்கு நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆட்டுக்கல் குளவி, இதுவும் அங்கங்கே கிராமங்களில் கூட இருக்குது. அடுத்தது உரல் உலக்கை, இதுவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அடுத்தது இரும்பு படி, இது இப்போ கொஞ்சம் பேர் வீட்டில் இருக்கும். அடுத்து தூக்குவாளி, ஆரம்ப காலத்தில் சாப்பாடெலாம் கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரிக்கேன் லைட்டு, பெட்ரமாஸ் லைட்டு, சிம்னி விளக்கு, அதாவது இதெல்லாமே மண்ணெண்ணெய் ஊற்றி பயன்படுத்தக்கூடிய விளக்குகளாக தான் இருந்திருக்கு ஆரம்ப காலத்தில். இப்போது நம்ம வந்து இதெல்லாம் பயன்படுத்துகிறதே கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போ யார் வீட்லேயும் இருக்காங்கிறது கூட நமக்கு தெரியல. அடுத்தது கடிகாரங்கள், பெண்டுலம் வாழ்க்கலாக்கு, அந்த காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த அலாரம் சவுண்ட் வந்து கேட்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா படப்பொட்டி, படச்சுருள் பொட்டி, அதாவது 16mm ப்ரொஜெக்டர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நாம் பார்த்ததில் பெரும்பான்மையான பொருட்கள் வெறும் நினைவுகளாக மட்டும்தான் இருக்குது, பயன்பாட்டில் அதிகம் இல்லைங்க. இது போன்ற மேலும் சிறந்த தகவல்களுக்கு இணைந்தே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.